ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பண்டைக்கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் 8ல ரொம்ப ஒரு முக்கியமான லெசன். அதே மாதிரி இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்ததுக்கப்புறம் இதிலேருந்து எப்படி நம்ம மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் பண்ணலாம், எந்த ஒரு சப்ஜெக்ட்மே எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்றத நான் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டனாகவே உங்களுக்கு எழுதி அதை காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லா யூனிட்டையும் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெசனை பற்றி பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த லெசனில் மெயினாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவேந்தர்கள், சேரர், சோழர், பாண்டியர். ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த சிற்றரசர்கள் அவங்கள பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி பண்டை காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்காங்க, எந்தெந்த அவங்க இருந்ததுக்கான சான்றுகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சங்ககாலம் பற்றி பார்த்துக்கலாம். ஓகே, சங்கம் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலை தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. ஸோ மெயினாக சங்கம் அப்படின்னாலே மெயினாக யார் வருவாங்க அப்படின்னா மதுரை பாண்டிய அரசர்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் அதில் முக்கியமானது. அடுத்து வந்து தமிழ் புலவர்களின், ஸோ இந்த பாண்டிய மன்னர்களோட அப்போ அந்த டைமில் வாழ்ந்த புலவர்களை பற்றி சொல்கிறது தான் வந்துட்டு சங்க காலம். அடுத்து வந்து இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது. ஸோ அங்கே அந்த டைமில் வாழ்ந்த புலவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள்லாம் இயற்றியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட பாடல்களை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடல்கள்லாம் இயற்றப்பட்ட காலத்தை தான் நம்ம வந்து சங்ககாலம் அப்படின்றோம். ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா சங்கம் அப்படின்னாலே மதுரை பாண்டிய அரசர்கள். ஓகேங்களா, ஸோ அதுதான் மெயினானது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த பாக்ஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் எப்போவுமே ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, அடுத்து வந்து ஊவே சுவாமிநாத ஐயர். ஸோ இவங்க மூணு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பனையோலையில் எழுதியிருக்கு இல்லையா தமிழ், ஸோ அதில் இருக்கிற தமிழ் நூல்களை வந்து வெளியிடுறதுக்கு ரொம்ப ஆண்டுகள், அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஆண்டுகள் வந்து செலவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூணு பேர், ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, ஊவே சுவாமிநாத ஐயர். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ நமக்கு நெட் இருக்கு, நம்ம எல்லாம் ப்ரௌஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் சான்றுகள், ஆதாரம் வேணும். அந்த மாதிரி என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13 சான்றுகள் சொல்றாங்க அவங்க வாழ்ந்தது எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படின்றத பத்தி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், பெருங்கற்கால நினைவு சின்னங்கள், அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள், அடுத்து வந்து இலக்கிய சான்றுகள், அடுத்து வந்து அயல் நாட்டவர் குறிப்புகள். ஓகே, இப்போ நம்ம அந்த டைம்ல வாழ்ந்திருக்காங்க, அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சுதான் நம்ம வந்து அவங்களை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து வந்து கால அளவு, தமிழகத்தின் புவியியல் பரப்பு, காலம், பண்பாடு, அரசு முறை, ஆட்சி புரிந்த அரசு அரச வம்சங்கள். ஸோ இந்த 13 தான். ஓகே, இதில் மெயினானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கல்வெட்டுக்கள், யாரோட கல்வெட்டுக்கள்லாம் இதில் வந்து இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கலிங்க நாட்டு அரசன் வந்து காரவேலன். ஓகேங்களா, ஸோ அவருடைய ஹதிகும்பா. ஓகேங்களா, ஹதிகும்பா அப்படின்ற ஒரு கல்வெட்டு. அடுத்து வந்து புகழூர் கல்வெட்டு. ஸோ அந்த கல்வெட்டெல்லாம் முக்கியமானது. அடுத்து வந்து அசோகருடைய 2 மற்றும் 13 பேரானை கல்வெட்டுகள். ஓகேங்களா, ஸோ மெயினாக வந்து ஹதிகும்பா, அப்புறம் வந்து புகழூர், அதுக்கப்புறம் அசோகரோட கல்வெட்டுக்கள் இதுதான். அடுத்து வந்து பாருங்கள் இந்த மாதிரி மதுரையை பக்கத்தில் இருக்கிற மாங்குளம், அரசர் மலை, கீழவளவு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வந்து செப்பேடுகள். செப்பேடுகள் எந்தெந்த செப்பேடுகள் அப்படின்னா வேள்விக்குடி, அப்புறம் வந்து சின்னமனூர். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு செப்பேடுகள் தான் சான்றாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா சங்க காலத்தில் வந்து சான்றாக வந்து எந்த செப்பேடுகள் இருந்துச்சுன்னு கேட்கலாம். மூணு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க.
ஸோ அடுத்து வந்து நாணயங்கள். நாணயங்கள் அப்படின்னு சொல்லும்போது சேர சோழ பாண்டியர்கள் அப்புறம் வந்து அங்க இருந்த குறுநில மன்னர்கள் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அந்த அந்த டைம்ல வந்து வெளியிட்டு இருப்பாங்க இல்லையா நாணயங்கள். அப்புறம் வந்து ரொமானிய நாணயங்கள் அந்த காயின்ஸ் வச்சு தான் வந்துட்டு அவங்க இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பெருங்கற்கால நினைவு சின்னங்கள். ஸோ அதெல்லாம் எதை எதை சொல்கிறாங்க அப்படின்னா புதைவிடங்கள், அதுக்கப்புறம் நடுக்கற்கள். ஸோ அவங்க அந்த டைம்ல வந்து நட்ட கற்கள், அதுக்கப்புறம் சில புதைவிடங்கள் புதைச்சு அந்த இப்போ இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை கிட்ட கீழடியில் நிறைய வந்து கீழே தோண்ட தோண்ட வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பெருங்கற்கால நினைவு சின்னம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அகழ்வாய்விலிருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள். ஸோ இதெல்லாம் எந்தெந்த பிளேஸ்லேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொற்கை, அழகன்குளம், உறையூர் இந்த இடத்துல இருந்தெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இலக்கிய சான்றுகள் ஓகேங்களா. நிறைய இலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த இலக்கியங்கள் எல்லாம் வந்து எந்தெந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியம், எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினெண்கீழ்கணக்கு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, ஸோ இதெல்லாம், அப்புறம் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஸோ இந்த மாதிரி காவியத்திலலாம் வந்து அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாட்டவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்த அயல் நாட்டவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து யார் யார் அப்படின்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் அப்படின்றவங்களும் பிலினியின் இயற்கை வரலாறு அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து தாலமியின் புவியியல், அதுக்கப்புறம் வந்துட்டு மெகஸ்தனிஸின் இண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அயல் நாட்டவர்களுடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க தொல்காப்பியம் பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இலக்கண நூல், இது சங்க கால தமிழ் மக்களோட மொழி பண்பாடு ஆகியவற்றை உயர்தரத்தை ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டுகிறது. ஸோ தொல்காப்பியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கால சங்க மக்களோட மொழி பண்பாடை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸோ எந்த காலத்துல இதெல்லாம் அந்த சங்க காலம் இருந்திருக்கு அப்படின்னா இது முக்கியமானது கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு ஓகேங்களா. ஸோ கிமு 3ல இருந்து கிபி 3 வரைக்கும். ஓகே அதுக்கப்புறம் வந்து புவியியல் பரப்பு எந்த இதுலேருந்து எது வரைக்கும் இருந்திருக்காங்க அப்படின்னா வடக்கே வெங்கடம் ஸோ அதாவது திருப்பதி, அதுலேருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே காலம் இந்த காலம் என்ன காலம்னு சொல்கிறாங்கன்னா இந்த சங்க காலத்தை இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண்பாடு பெருங்கற்கால பண்பாடு, அரசு முறை முடியாட்சி மன்னர் ஆட்சி இருக்கு இல்லையா அதுதான் வந்து முடியாட்சின்றாங்க. ஸோ அந்த டைம்ல யார் யார் எந்தெந்த அரசர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர். ஸோ அடுத்து வந்து பாருங்க இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தோட தமிழ்மொழி பேராசிரியர் அவர் பேர் வந்து பார்த்துக்கோங்க ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ் மொழின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் சொல்லுவாங்க. ஸோ அந்த மொழி அளவுக்கு ரொம்ப பழமையானது. ஸோ எந்த மொழியை வந்து அது வந்து சார்ந்து இல்லாமல் அது ஒரு தனித்துவமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது சொன்னது யார் அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர். ஓகே இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக சேரர், சோழர், பாண்டியர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சேரர் பற்றி பார்த்துடலாம். ஓகே ஸோ சங்க காலத்தில் நமக்கு தெரியும் மூவேந்தர்கள் வந்து தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேந்தர் என்னும் சொல் வந்து சேரர், சோழர், பாண்டியர். ஸோ அந்த வேந்தர் அப்படின்றது யார் யாரை குறிக்குது அப்படின்னா சேரர், சோழர், பாண்டியர் இந்த மூணு பேர்த்தையும் வந்துட்டு குறிக்குது. ஓகே இந்த சேரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர், கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது எந்தெந்த பிளேஸ் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்து வந்து பதிற்றுப்பத்து, இது ரொம்ப முக்கியம். பதிற்றுப்பத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சேர அரசர்களை பற்றி சொல்லுதான் பதிற்றுப்பத்து. ஓகே அடுத்து சேர அரசன் வந்து பார்த்தீங்கன்னா செங்குட்டுவன் அவர் வந்து வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் ஓகேங்களா. சேரரசன் யார் அப்படின்னா செங்குட்டுவன். ஸோ அவரை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து வட இந்தியா மீது வந்து படையெடுத்து சென்றிருக்காரு. சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது கண்ணகிக்கு சிலை கொண்டு வந்த சேர மன்னன் யார் அப்படின்னு கேட்பாங்க செங்குட்டுவன் ஓகேங்களா.
ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறைய கோவில் இருக்கு இல்லையா, திரௌபதி கோயில். ஸோ அவங்களாம் வந்து பத்தினி தெய்வங்கள். அந்த வழிபாடை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா செங்குட்டுவன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இவரோட தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ இவர் தான் வந்து சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர். ஸோ இவர் வந்து சேரல் இரும்பொறை என்னும் அரசன் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டார். ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, முக்கியத்துவம் மிகுந்த சேரரசர்கள் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க, உதயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமயவரபன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை, இவங்கெல்லாம். ஓகே, அடுத்து சோழர் பற்றி பாருங்க. சங்க காலத்தில் சோழ அரசு வெங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது. ஸோ இது வரைக்கும் அப்படின்னா வெங்கட மலைகள் வரைக்கும் அவங்க வந்து சோழர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து காவேரி கழிமுக பகுதி சோழ நாட்டின் மைய பகுதியாக இருந்திருக்கு. ஸோ எது அப்படின்னா காவேரி கழிமுக பகுதி, அது வந்து சோழர்களோட மைய பகுதியாக இருந்திருக்கு. இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டது. ஸோ சோழ மண்டலம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா காவேரி கழிமுக பகுதியை தான் வந்து சோழ மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சோழ அரசர்களில் ரொம்ப வந்து புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா கரிகால் வள்ளவன். இல்லை அப்படின்னா அவரை வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிகாலன் இல்லைன்னா கரிகால் வள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க, வள்ளவன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து நம்ம யாரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா செங்குட்டுவனை பற்றி பார்த்தோம், இங்கே வந்து கரிகாலன். ஓகேங்களா, அவரை பற்றி பார்க்குறோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாருங்க, அவர் வந்துட்டு சேரர் பாண்டியர் அவங்கள வந்து ஆதரித்து, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற வெண்ணி அப்படின்ற ஒரு சிற்றூரில் வந்து அவங்கள வந்து தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ எந்த இடம் அப்படின்னா தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிற வெண்ணி அப்படின்ற ஒரு பிளேஸ். ஓகே, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை ஃபுல்லாக வந்து விளை நிலங்களாக வந்து மாற்றியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லணையை கட்டினவரும் இவர் தான். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. ஸோ கல்லணை பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கற்களால் கட்டப்பட்டது, இது ஒரு தடுப்பு அணைன்னு சொல்கிறாங்க. இந்த அணை மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 69,000 ஏக்கர் வந்து நிலத்திற்கு நீர்ப்பாசனம் வந்து இது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து காவேரி ஆற்றுக்கு குறுக்கே வந்து இந்த அணை வந்து கட்டியிருக்காங்க, இதுதான் இந்த அணை. ஓகே, அடுத்து வந்து இந்த சோழ அரசர்களில் வந்து யார் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பாண்டியர். ஸோ பாண்டியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தென் தமிழகத்தை வந்து ஆட்சி செய்தவர் இவர். ஓகே, இதில் வந்து ரொம்ப மிகவும் புகழ் வாய்ந்த பாண்டிய மன்னர் யார் அப்படின்னா நெடுஞ்செழியன். இவர் தான் வந்து ஒரு மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக வந்து இருந்திருக்காரு. ஓகே, ஸோ அடுத்தது இவரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கொற்கையின் தலைவன் அப்படின்னு இவர் சொல்றாங்களாம். கொற்கையின் தலைவன் அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா நெடுஞ்செழி என்ன சொல்றாங்க. பாண்டிய நாடு வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னா முத்துக்குளிப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது பாண்டிய நாடு. ஓகே, ஸோ அடுத்தது இது வந்து பாண்டிய அரசர்களில் யார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர் அவங்களோட மாலை எது அப்படின்னா சேரருக்கு பனம்பூ மாலை, சோழருக்கு அத்திப்பூ மாலை, பாண்டியருக்கு வேப்பம்பூ மாலை. ரொம்ப முக்கியமாக படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட துறைமுகம் எது அப்படின்னா முசிறி தொண்டி, இப்போ இருக்கிற தொண்டி. அடுத்து சோழருக்கு துறைமுகம் வந்து புகார், பாண்டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொற்கை. ஸோ சேரரோட தலைநகரம் எது அப்படின்னா வஞ்சி இல்லைன்னா கரூர், சோழருக்கு வந்து உறையூர் புகார், அடுத்து வந்து பாண்டியருக்கு வந்து மதுரை. இதெல்லாம் அவங்களோட சின்னம். சேரருக்கு வில்லம்பு, சோழருக்கு புலி, பாண்டியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து குறுநில மன்னர்கள் பற்றி பார்க்கலாம். ஆய் வேளிர் கிழார் அப்படின்னு, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சில பெரிய மன்னர்களும் இருந்த மாதிரி குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஆய் வேளிர் கிழார் அப்படின்றவங்க.
ஓகே. ஸோ இதில் பாருங்கள், ஆய் அப்படின்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயர், அதாவது ஆணிறை மேய்ப்போர் அப்படின்றதுலேருந்து வந்த சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து அந்த டைமில் வந்து ஆய் மன்னர்களில் யார் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க அப்படின்னா அந்திரன், திதியன், நன்னன் அப்படின்றவங்க. அடுத்து வந்து வேளிர், வேளிர்கள் அப்படின்னா வெள்ளாளர். ஸோ இவங்க வந்து பண்டைக்கால தமிழகத்தில் ஆட்சி செய்து நிலவுடைமை பிரிவினர் அவர். நிலவுடி உடைமை, ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலவுடைமை பிரிவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா இந்த கடையேழு வள்ளல்கள் இந்த இருக்காங்க இல்லையா, அவங்க தான். பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி ஆகியோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை சேர்ந்தவங்க. அடுத்து வந்து கிலார் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா கிராம தலைவர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிலார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து அரசுரிமை எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கோ அப்படின்னாலே அரசன் அப்படின்ற பொருள், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மீறி நிறைய பொருட்கள் இருக்குது. என்னென்னா வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன், இதெல்லாம் வந்து அரசருக்கு உரிய பெயர்கள், மறுபெயர்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மூத்த பையன், ஓகேங்களா, ஒரு அரசரோட ஃபஸ்ட்டு பையனை தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஆட்சி செய்ய கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டம் சூடுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பட்டம் சூடு விழாவுக்கு என்ன பேர் அப்படின்னா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டத்து இளவரசர், அதாவது க்ரோன் பிரின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கோமகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு கீழே இருக்கிற தம்பியருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இல்லை முக்கியமானது. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அரசரின் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா வரிகள் மூலம் பெறப்பட்டனன்றாங்க. நிலவரியை வந்து இறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா சுங்கவரி, கப்பம், தண்டம் அந்த மாதிரியும் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், வீரக்கழல். ஸோ இதில் என்ன அப்படின்னா அரசர்களும் வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வீரக்கழல் அப்படின்னு ஒன்று வந்து போட்டிருப்பாங்களாம். ஸோ அதில் என்ன அப்படின்னா அவரோட பேர், அவங்க என்னென்ன சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த பேட்ச் மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டிருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு இது நடக்குது அப்படின்னா அந்த புற முதுகு காட்டுதல், முதுகு காட்டி இறந்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்க அவமானமாக வந்துட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புறமுதுகில் வந்து, அதாவது பின் பேக் சைடு வந்து காயம் பட்டிருக்கு அப்படின்னா அவங்க என்னென்னா அது ரொம்ப ஒரு அசிங்கமாக நினச்சிட்டு, நம்ம வீரம் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சாகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்துட்டு அவங்களோட உயிரை வந்து மாச்சுக்குவாங்களாம். ஸோ அதாவது நெஞ்சை நிமித்திட்டு ஏதாச்சும் ஒருத்தவங்க வில் வச்சு குத்தினாலும் அப்படி நிமிந்துட்டு அந்த மாதிரி குத்தி சாவாங்களே தவிர முதுகை காட்டிட்டு சாக மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட வீரத்தன்மையை வந்து ரொம்ப காட்டுது. ஓகே. அதே மாதிரி சபை பற்றி சொல்லியிருக்காங்க, அரசருடைய சபை, ஓகேங்களா, அரசவையை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரியணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு அரசனை அரியணையில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதிகாரிகள், அங்கே இருக்கிற அதிகாரிகள், சிறப்பு விருந்தினர்கள், புலவர்கள், இதை இவங்கெல்லாம் வந்து அந்த அரியணையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வித கடமைகளை செஞ்சுருக்காங்களா. ஐந்து வித கடமைகள் என்னென்ன அப்படின்னா கல்வி கற்பது, ஸோ அதுக்கப்புறம் சடங்குகளை நடத்துவது, பரிசுகள் வழங்குவது, மக்களை பாதுகாப்பது, அப்புறம் வந்து குற்றவாளிகளை தண்டிப்பது. இது அஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து அங்கே அரசர்கள் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஐம்பெருங்குழு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு உறுப்பினர்கள் கொண்ட குழுவாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் படை பற்றி சொல்லியிருக்காங்க, அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் நான்கு பிரிவுகளை கொண்டது. ஸோ நான்கு படை இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா காலாப்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, ஓகேங்களா. முக்கியமானது நாலு படை இருந்திருக்கு. படைத்தலைவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தானைத்தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. படைத்தலைவரை வந்து தானைத்தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து முக்கியமாக என்னென்ன ஆயுதங்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வாள், கேடயம்,
தோமாராம் தோமாராம் ஈட்டி பில் அம்பு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பயன்படுத்தினது பொருள். தோமாராம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய அந்த டெலஸ்கோப் மாதிரி இருக்கும், அங்கேருந்து பார்ப்பாங்க. ஸோ அங்கே யாராச்சும் எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஏவுகணை வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வீசுவாங்க. ஸோ அதுதான் வந்து தோமாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா படை கொட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்தோட பேர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே சட்டமும் நீதியும் சொல்கிறாங்க. அதில் என்னென்ன சட்டம் இருந்திருக்கு, நீதி என்னென்ன இருந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே. அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆவார். ஓகேங்களா? இங்கே இருக்கிற மாதிரி இப்போ நிறைய இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி தாண்டி நம்ம வந்து போகணும், இங்கே அப்படி கிடையாது. அரசர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைநகரில் நீதிமன்றம், நீதிமன்றத்தை வந்து அவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா மன்றங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து தீர்ப்புக்கு வந்து கொடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போது தண்டனைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. ஸோ திருட்டு வழக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தலை துண்டிக்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் குற்றம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட உடல் உறுப்புகளை துண்டிக்கிறது, சித்திரவதை செய்கிறது, சிறையில் அடைக்கிறது, அபராதம், இந்த மாதிரி வந்து பயங்கரமான தண்டனைகள்லாம் அப்போது இருந்திருக்கு உடனே. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப லேட்டாகி ரொம்ப லிபரலாம் கிடையாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கப்போ. அங்கே இருக்கிற உள்ளாட்சி நிர்வாகம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஜோன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜோன் நார்த் ஜோன், ஸோ அந்த மாதிரி ஜோன் மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்பட்டன, நாடு பல கூற்றுகளாக பிரிக்கப்பட்டனர், ஊர் என்பது கிராமமாகும், அவை பேரூர் சிற்றூர் மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஊரையே வந்து பேரூர் சிற்றூர் மூதூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ புகார் அப்படின்றது என்ன அப்படின்னா துறைமுகங்களை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. முக்கிய நகரங்கள், அதில் இருக்கிற முக்கிய நகரம் எது எது அப்படின்னா புகார், உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, பஞ்சி இல்லைனா கரூர். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற முக்கியமான நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து வந்து பாருங்கள், நிலம் சார்ந்த சங்ககாலம். நிலம் சார்ந்த சங்ககாலம், நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வகையாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா மருத நிலம், அதை வந்து மென்புலம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லும் கரும்பும் விளைஞ்சிருக்குமா மருத நிலத்தில். ஸோ இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அதையே பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, அஞ்சு விதமாக பிரிச்சிருக்காங்க: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகேங்களா? ஸோ குறிஞ்சி அப்படின்றது என்னென்னா மலை சார்ந்த இடம். மலை சார்ந்த இடம்னால என்னது, அங்கே வேட்டையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மலை சைட்லலாம் வந்து வேட்டையாடுவாங்க. அங்கே இருக்கிற மக்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறவர் குலத்தியர்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஈஸியாக ஞாபகம்னா இவங்களோட கடவுள் யார் அப்படின்னா முருகன். அங்கே இருக்கிற மக்கள் வந்து முருகனை தான் வந்து வணங்குவாங்க. ஸோ நமக்கு தெரியா குறவர் அப்படின்றதே நாளே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, முருகன் அப்படின்றது தான். அடுத்து முல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காடு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம காடு சைட் போனாலே முள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேய்க்கிறது, மெயினாக வந்து மேய்க்கிறது, ஆணிரை மேய்க்கிறது தான் அவங்களோட தொழிலாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற மக்களை வந்து ஆயர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆயர்கள்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாயோன் அப்படின்ற ஒரு கடவுளை வந்து அவங்க வணங்கியிருக்காங்க. அடுத்து மருதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வயல் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயல் அப்படின்னாலே என்னது, வேளாண்மை தான். ஸோ அவங்க வயலில் யாரை வந்து ஒர்க் பண்ணுவாங்க, உழவர்கள் தான். ஸோ அதனால அவங்களை வந்து உழவர்கள்ன்றாங்க. அவங்களோட கடவுளாக வந்து பார்த்திங்கன்னா இந்திரன். ஏன்னா இந்திரன்னா வந்து பார்த்திங்கன்னா மழை கொடுப்பார் இல்லையா. ஸோ அதனால அவங்களோட கடவுள் வந்து பார்த்திங்கன்னா இந்திரன். அடுத்தது வந்து நெய்தல். நெய்தல் அப்படின்னா வந்து கடல் சார்ந்த இடம். ஓகேங்களா? ஸோ கடல்னால என்னது, மீன் பிடிப்பாங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா பரதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட கடவுள் வந்து பார்த்திங்கன்னா வருணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாலை. பாலைனாலே வந்து ரொம்ப வறண்ட நிலம் அப்படின்றாங்க. ஸோ வறண்ட நிலத்தில் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. அதனால வீர செயல்கள். ஓகேங்களா? அவங்களோட தொழில் என்னென்னா வீர செயல்கள். ஸோ அங்கே இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா மறவர் மரத்தியர்னு சொல்கிறாங்க. அவங்களோட கடவுள் யார் அப்படின்னா கொற்றவை. ஸோ அங்கே இருக்கிற பெண்களின் நிலை, அங்கே இருக்கிற பெண்கள்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அங்கே வந்து ரொம்ப கட்டுப்பாடுகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்வி கற்பது,
எல்லாம் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் அப்போவே வந்து நல்லா படித்து ஓரளவுக்கு அறிவு கூர்மையாக இருந்திருக்காங்க. அப்போ வந்து 40 பெண் புலவர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருமணம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே இருந்திருக்கு. இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிக சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது. ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் சொத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே சம உரிமைகள் கொடுத்துருக்காங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும். ஸோ அப்போ வாழ்ந்த பெண் புலவர்கள் யார் யார் அப்படின்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாண்டியனார், அதுக்கப்புறம் வந்து ஆதி மந்தியார் அப்படின்றவங்கலாம். ஸோ அந்த டைமில் வாழ்ந்த பெண் புலவர்கள், பொன்முடியார் அப்படின்றவங்களும். மத நம்பிக்கை, மதம் அங்கே இருந்தவங்க எப்படி மத நம்பிக்கையில் இருந்திருக்காங்க அப்படின்னா மக்களின் முதன்மை கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா சேயோன் இல்லைனா முருகன், இதுதான் வந்து அப்போ வாழ்ந்தவங்களோட முதன்மை கடவுள். சங்க காலத்தில் வழிபட்ட ஏனைய கடவுளர் வந்து வேற யார் யாரெல்லாம் வணங்கியிருக்காங்க அப்படின்னா சிவன், மாயோன், இந்திரன், வருணன், நம்ம படிச்சோம் இல்லையா, அவங்களே தான். ஸோ இந்த நடுக்கல் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கல்லெல்லாம் வச்சு சாமி மாதிரி கும்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த வழிபாடும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடபகுதி நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாதி இருந்திருக்கு, பட் தமிழகத்தில் வந்து அந்த டைமில் வந்து சாதியெலாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் இந்த வீரக்கல் நடுக்கல் அப்படின்னா இந்த மாதிரி கல்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பண்டை கால தமிழர்கள் போர்க்களத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேலே அந்த மாதிரி கல்லை வைப்பாங்களாம். ஸோ அந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போரில் வந்து இறந்துருப்பாங்களே, அவங்க மேலே வந்து அவங்களோட வீரத்துக்கு அடையாளமாக பரிசாக வந்து இந்த மாதிரி கல்லை வந்து அவங்க மேலே வைப்பாங்களாம். ஸோ அந்த கல்லையே வந்து பார்த்திங்கன்னா சாமியாகவும் வந்து அவங்க கும்பிட்டுருக்காங்க. ஓகே, உடை மற்றும் அணிகலன்கள். ஸோ அவங்க என்ன உடை என்ன அணிகலன்லாம் அணிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ பொருளாதார வசதி மிக்க மக்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மஸ்லின் அப்படின்ற பட்டு, ஓகேங்களா, மஸ்லின் மற்றும் பட்டு அப்படின்ற ஒரு விதமான ட்ரெஸ்ஸை வந்து அணிவிச்சிருக்காங்க. மற்றும் நேர்த்தியான பருத்தி இலை துணிகளால் ஆன ஆடைகளை அணிந்தனர். சாதாரண மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பருத்தியில் வந்து பண்ண ஒரு ரெண்டு துண்டு மட்டுமே வந்து ஆடை அணிஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து கீழே கட்டிக்கிறக்கும் மேலே துண்டு மாதிரியும் அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுகின்றன. பெண்கள் வந்து தங்களோட கூந்தலை வந்து பூக்களால் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் விதவிதமான அணிகலன்கள்லாம் அதாவது போட்டிருந்திருக்காங்க. ஸோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம், வெள்ளி, முத்து, நவரத்தின கற்கள், சங்கு, பாசி மணிகள், ஸோ எல்லாமே இருந்திருக்கு. ஓகே, கலைகள். ஸோ கலைகள் பற்றி பார்க்கலாம். பலவிதமான இசைக்கருவிகளான முரசு, புல்லாங்குழல், யாழ் போன்றவை பற்றிய பல குறிப்புகள் அந்த டைமில் வந்து இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய குறிப்புகளும் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரிகாலன் இசையின் 7 ஸ்வரங்கள் குறித்த பெரும் புலமை பெற்றிருந்தார். ஸோ கரிகாலன் வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. அது மாதிரி பாடல்கள் பாடும் புலவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாணர், விரலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணிகையர் நடனங்களை நிகழ்த்தினர். ஸோ டான்ஸ் ஆடுறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கணிகையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கூத்து, அதாவது நாட்டுப்புற பாடல்கள், நாடகம், விளையாட்டில், ஸோ அதெல்லாம் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்திருக்கு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ், அதாவது இயல் இசை நாடகம் அப்படின்ற ஒரு இதே உருவாக்குனவங்க இந்த காலத்து மக்கள், சங்க காலத்து மக்கள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொழில் பற்றி சொல்லியிருக்காங்க. மக்களின் மிக முக்கியமான தொழில் எது அப்படின்னா வேளாண்மை, ஆணிறை மேய்த்தல், மீன் பிடித்தல், வேட்டையாடுதல், ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழில் பண்ணுறாங்களே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தச்சர், கொல்லர், பொற்கொல்லர், மட்பாண்டம், அப்புறம் மட்பாண்டம் இந்த மண்ணால் செய்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செஞ்சவங்களும் அங்கே இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து நெசவு செய்வது, விவசாயம் ஆகியோரின் மிக பொதுவான பகுதி நேர தொழிலாகும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் விவசாயம் செய்கிறது, நெசவு பண்ணுறது, இதெல்லாமே அவங்களுக்கோட மெயினான தொழிலாக இருந்திருக்கு. அப்புறம் விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்காக என்ன இருந்திருக்குன்னு பாருங்கள். மக்கள் பல்வேறு விழாக்களை, ஸோ அங்கே வந்து நிறைய விழாக்கள் அப்போ கொண்டாடி இருக்காங்க. பொங்கல், கார்த்திகை தீப விழா, ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திர விழா தலைநகரில் கொண்டாடப்பட்டது.
ஸோ நிறைய வேடிக்கை காட்சிகளும் இருந்திருக்கா. ஸோ நடனம் ஆடுறது, எருது சண்டை, சேவல் சண்டை, தாயம் ஆடுறது, வேட்டையாடுதல், மல்யுத்தம் செய்தல், ஊஞ்சல் ஆடுதல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து அவங்க வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க இதெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் வணிகம். ஸோ வணிகம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர், அப்புறம் உள்நாட்டில், அப்புறம் கடல் கடந்து வெளிநாட்டில் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளூர், உள்நாடு, அதுக்கப்புறம் கடல் கடந்து வெளிநாட்டிலையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, கலங்கரை இலங்கு சுடர், கலங்கரை இலங்கு சுடர். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு முக்கிய அதாவது முக்கியமாக துறைமுகம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த ஒளி விளக்காக வந்து இது இருந்திருக்கு ஓகேங்களா, கலங்கரை இலங்கு சுடர். ஸோ அதே மாதிரி மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நாலங்காடி அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தை இருந்திருக்கு. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா காலை நேர சந்தை, மார்னிங்கில் இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அல்லங்காடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேர சந்தையாக இருந்திருக்கு. ஸோ ரெண்டு சொல்கிறாங்க, இந்த ரெண்டு சந்தைகள் வந்து மதுரையில் இருந்திருக்குன்றாங்க. ஸோ அவங்க வந்து பொருளை விற்கவும் செய்வாங்களாம், வாங்கவும் செய்வாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்களேன், எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சேசின் ஓகேங்களா, அவரோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது அவரோட உடலில் வந்து கருமிளகு கதிர் அப்படின்றத வச்சு அவரோட உடம்ப வந்து அடைக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இறந்த உடலை வந்து பாதுகாப்புறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த அரசரோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருமிளகு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்பாங்க, ஸோ யார் அப்படின்னா எகிப்த அரசன் இரண்டாம் ராம்சேஸ் ஓகேங்களா, அவரோட உடலில் தான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஓகே, முக்கிய துறைமுகங்களாக என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னா இந்த கப்பல்லாம் வந்து சேர்ற இடம் முக்கியமானது எது அப்படின்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை, இதெல்லாம் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். இங்கேருந்து ஏற்றுமதி அனுப்பியிருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னென்ன பொருள் அப்படின்னா உப்பு, மிளகு, முத்துக்கள், தந்தம், பட்டு, நறுமணப் பொருட்கள், வைரம், குங்குமப்பூ, விலை மதிப்பு மிக்க கற்கள், மஸ்லின், சந்தை சந்தனக்கட்டை. ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுமதியாக இருந்திருக்கு. ஸோ இறக்குமதியாக எதை தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி குதிரைகள். ஸோ இதெல்லாம் வந்து இறக்குமதியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு ஓகேங்களா, அந்த பட்டு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. ரோம பேரரசர் ஆரிலியின் இந்திய பட்டானது எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற்றதாம் ஓகேங்களா. ஸோ யாரோடது அப்படின்னா ரோம பேரரசர் ஆரிலி, அவருக்கு வந்து இந்த தங்கம் வந்து எடைக்கு எடை கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கடல் கடந்த நாடுகளின் வணிக தொடர்பு. ஸோ கடல் கடந்து ஒரு நாட்டோட எப்படி வணிக தொடர்பு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். தமிழகத்திற்கும் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறவு இருந்திருக்கு, வணிக உறவு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முசிறி முதல் பேரங்காடி. ஸோ இதுதான் வந்து முதல் பேரங்காடியாக இருந்திருக்கு முசிறி. ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற நூலில் வந்து முசிறியை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க, இந்தியாவோட முதல் பேரங்காடி எது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து முசிறி ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து களப்பிரர்கள். கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககாலம் வந்து படிப்படியாக வந்து சரிவை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் சங்க காலத்துக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா களப்பிரர்கள் அப்படின்றவங்க தமிழகத்தை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கைப்பற்றி ஆட்சி பண்ணான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கு அந்தளவுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் வந்து சொல்கிற விஷயம். ஸோ அடுத்தது வந்து ஓகே ஓரளவுக்கு எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த பாடச்சுருக்கம் ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணதில் தான் இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க ஓகே. இதில் எப்படி நம்ம வந்து நம்ம நோட்ஸ் கிரியேட் பண்ணலாம், மைண்ட் மேப் கிரியேட் பண்ணலாம்னு அப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக தான் அது இருக்குது. இல்லை மெயினாக நான்
அந்த பாயிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சங்ககாலம் அப்படின்னாலே என்னது, மதுரை பாண்டிய அரசர்களை பற்றி சொல்கிறது தான். ஓகே, அப்போ வந்து தமிழ் நூல்களை வந்து எடுக்கிறதுல யார் மூணு பேர் வந்து ரொம்ப வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, ஆண்டு கணக்காக யார் யார் செலவிட்டுருக்காங்க அப்படின்னா, ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர். ஓகே, சங்ககாலம் வந்து இருந்ததுக்கு நமக்கு எத்தனை சான்றுகள் இருக்குது? மொத்தம் 13 சான்றுகள் இருக்குது. ஸோ என்னென்ன? கல்வெட்டு, செப்பேடுகள், நாணயங்கள், பெருங்கற்கால நினைவு சின்னம், அகழாய்வு, இலக்கியம், அயல் நாட்டவர், கால அளவு, புவியியல். ஸோ அந்த காலம் எந்த காலம், பண்பாடு, அரசு, அரச வம்சம். ஸோ இதில் நம்ம என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அப்போது ஒரு மேப் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மொத்தம் 13 அப்படின்னா, நீங்கள் அதை வந்து கலராக எழுதிக்கோங்க. ரெண்டு கலர் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு. ஒன்று ரெட்டு, இன்னொன்று பிளாக்கு, இல்லை அப்படின்னா ப்ளூ, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஹெட்டிங்கை வந்து இந்த மாதிரி வந்து ரெட்டில் போட்டுட்டு அதை நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் தெரியும் நமக்கு எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒரு லெசனுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? குட்டி லெசன் நார்மலாக இருக்கும்போது 2 மணி நேரம் ஆகும். அப்போது 2 மணி நேரம் நீங்கள் எழுதும்போது, ஒன்று ஒன்றா நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் படித்து படித்து தான் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு 50% ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்போவுமே மறக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைம் போனாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, லைஃப் லாங் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஸோ இதான் நான் சொன்னது. கல்வெட்டு யார் யார் யாரோடது பார்த்தோம், ஹதிகும்பா, புகழூர். அடுத்து செப்பேடுகள் வந்து எங்கெங்கே, வேள்விக்குடி, சின்னமனூர். நாணயங்கள் யாரோட நாணயங்கள், சேர சோழ பாண்டியரோட நாணயங்கள். ஸோ அதுக்கப்புறம் யாரோட நினைவு சின்னம், புதைவிடமாகவும் நமக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நடுக்கற்கள், நடுக்கற்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்போ வாழ்ந்த வீரர்கள் இறந்த வீரர்களுக்கு மேலே வைக்கிறது தான் நடுக்கற்கள். அகழாய்வு, ஸோ எங்கெங்கே அப்படின்னா, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு. நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், இன்னும் நம்ம டீட்டெயிலாக புக்கில் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஸோ இலக்கியம், எந்தெந்த இலக்கியம், தொல்காப்பியம், எட்டு தொகை, பத்து பாட்டு, ஸோ அந்த மாதிரி இலக்கியங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அயல் நாட்டவர்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு, தமிழை வந்து இது லாட்டின் அளவுக்கு இது ஒரு பழமையான மொழின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா அது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. பாக்ஸில் இருக்கிற அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சிம்பிள்னு போட்டு வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து சேரர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அவங்களோடது என்ன அப்படின்னா, பில் அம்பு. அவங்க வந்து எங்கெங்கே ஆட்சி செஞ்சாங்கன்றது இருக்குது. ஸோ அதை வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. இல்லை முக்கியமானவர் யார், செங்குட்டுவன். ஓகேங்களா? செங்குட்டுவனை வந்து இப்படி தனியாக எழுதிக்கோங்க. அவர் என்ன, அவர் யார் என்ன பண்ணார் அப்படின்னா, கண்ணகிக்கு சிலை கொண்டு வர்றதுக்காக என்ன பண்ணார், இமயமலையிலேருந்து கல்லெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து பத்தினி வழிபாடை வந்து ஸ்டார்ட் பண்ணவர்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட தம்பி தான் யார், இளங்கோவடிகள். ஓகேங்களா? ஸோ தம்பி அப்படின்னாலும் இந்த மாதிரி ஆரமாக போட்டு தம்பியா, இல்லை என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், அண்ணனோ அப்பாவோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆரமாக போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும் எப்போவுமே. ஸோ இளங்கோவடிகள் யார் அப்படின்னா, சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் தான் வந்து இளங்கோவடிகள். ஸோ இவ்வளோதான் வந்து சேரரை பற்றி நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொன்ன விஷயம். ஓகே, அடுத்து சோழரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சோழர் வந்து எது வரைக்கும் வந்து அவங்களோட ஆட்சி இருந்திருக்கு அப்படின்னா, வெங்கடமலை வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ அவங்களோட மையம் எது அப்படின்னா, காவேரி கலிமுகம் அப்படின்றது. ஓகே, அதில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவர் யார் அப்படின்னா, கரிகால வல்லவன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் மேப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதில் போட்டுக்கோங்க. இங்கிலீஷ், தமிழ் எதுவுமே அப்படி மாறி மாறி கூட இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு புரியணும் அந்த விஷயம், அவ்வளோதான். அதை வந்து எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ கரிகால வளவன் வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சாவூரில் வந்து வெண்ணி அப்படின்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர்த்த தோற்கடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதுதான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பாருங்கள், ஸோ இவரை பற்றி வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பட்டினப்பாளை, அவ்வளோதான். ஸோ அந்த ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு மேப் போடும்போதே என்னென்ன அப்படின்ற விஷயம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு தெரிஞ்சிடணும். ஸோ இவர் தான் வந்து காடெல்லாம் வந்து விளைநிலமாக மாற்றினவர். ஸோ இவர் தான் வந்து கல்லணை கட்டியிருக்காரு காவேரிக்கு நடுவில். ஸோ இது மூலியமாக வந்து 69,000 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து சோழர்கள் பற்றி நமக்கு முக்கியமாக கொடுத்துருக்குது. ஸோ அடுத்து பாண்டியர். பாண்டியர்னால என்னது, யானை, இரண்டு மீன்கள். ஓகேங்களா? அந்த சின்னத்தை அப்படி சைடில் எழுதிக்கோங்க. ஓகே, இவர் வந்து தென் தமிழகம் முழுவதும் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் மெயினானவர் யார் அப்படின்னா, நெடுஞ்செழியன் தான் ரொம்ப அதில் மெயினானவங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து இதில் ரொம்ப அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கலையா, ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல, 6th ஸ்டாண்டர்ட்னால ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
அதுக்கப்புறம் மொத்தமாக முடிச்சுட்டு சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. சேரருக்கு வந்து என்னென்ன சின்னம், என்ன தலைநகரம் அப்படின்றது அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து குறுநில மன்னர்கள் வந்து ஆய் வேளிர் கிழார்ன்றவங்களை பற்றி பார்த்தோம். அதில் ஆய் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆநிறை ஆநிறை மேய்ப்பவர் தான் வந்து ஆய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேளிர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிலவுடைமை. ஆய்க்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் அந்திரன், திதியன், நன்னன். வேளிருக்கு வந்து கடையேழு வள்ளல்கள். கிழார் அப்படின்றவங்க யார் அப்படின்னா கிராம தலைவர்களை தான் வந்து கிழார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வேற என்ன சொல்லியிருந்தாங்க? அரசுரிமை. அரசுரிமையில வந்து கோ அப்படின்னா அரசன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. பட்டத்து இளவரசர் வந்து கோமகன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்துட்டு அப்புறம் வந்து நிலவரியை தான் என்ன சொல்றாங்க? இறை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த வீரக்கலர் அப்படின்னா என்ன? எல்லா என்ன சொல்றது, அங்கே இருக்கிற வந்து வீரர்களும் இந்த ஒரு பேட்ச் மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அதுதான் அது. இதுதான் வந்து அரசுரிமையில சொல்லியிருக்குது. அடுத்து படை. ஸோ அதில் இருக்கிற தலைவர் வந்து தானே தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து தோமாரம் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எதிரிகளை வீசுறதுக்காக தூரத்துல இருந்து எரியப்படுறது. அடுத்து வந்து படை கொட்டில் அப்படின்னா என்னன்னா அந்த ஆயுதங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடத்த தான் வந்து படை கொட்டில் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து நிலங்கள் பத்தி சொல்லியிருந்தாங்க இல்லையா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ஸோ அதை இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கூட எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஜஸ்ட் எப்படி எழுதணும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட முருகன் தான் வந்து ஃபர்ஸ்ட் கடவுளாக இருந்திருக்காரு, முதல் கடவுள் முருகன். அவங்களோட உடைகள் ரொம்ப வசதியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மஸ்லின் பட்டு போடுவாங்க, கொஞ்சம் வசதி இல்லாதவங்க வந்து பருத்தியில் வந்து ரெண்டு விதமான ஆடைகள் போடுவாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி அப்போ வந்து பாடல் பாடும் புலவர்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாணர் விரலியர்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து வந்து கலங்கரை இலங்குச்சுடர் அப்படின்னா என்னன்னா அந்த ஒளிவிளக்கு, துறைமுகத்துக்கு இருக்கிற ஒளிவிளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் அதை சொல்கிறோம். அடுத்து மதுரையில் வந்து மார்னிங் அந்த சந்தையை என்ன சொல்கிறாங்க? நாலங்காடி. ஈவினிங் சந்தையை வந்து அல்லங்காடின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கருமிளகு பற்றி பார்த்தோம் இல்லையா, அந்த ராம்சஸ் அப்படின்றவங்கள உடலில் இதை வச்சு வந்து புதைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஹின்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஃபுல்லாக எழுதணும்னு தேவை கிடையாது, அந்த பாயிண்ட்டு அதில் என்ன சொல்கிறான் அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும் நோட்ஸு. அப்புறம் நம்ம வந்து முசிறியை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேரங்காடின்னு சொல்கிறாங்க. சொல்கிறவர் யார்? பிளினி. அவ்வளோதாங்க இந்த நோட்ஸு. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவும் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸ்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எழுதி வைங்க, எப்போவும் உங்களுக்கு லைஃப்பில் மறக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணிட்டோம், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.